உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். வணக்கம் அன்பு உறவுகளை. கண்ணதாசன் பார்வையில் முக்குளத்தோர்கள், அதை பற்றிய சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. வேலும் வாழும் தாங்கிய மரபர் வீடனும் கிடையாது, குலத்தோறும் ஏத்தி புகழ்வது எங்கள் பெருமையடா. எம்முக்குலத்தோர்க்கே உலகில் உவமை காண்பதும் அருமையடா. வேலும் வாழும் தாங்கிய மரவர் வீடனும் கிடையாது. வேலும் வாழும் தாங்கிய மரவர் வீழ்ந்ததும் கிடையாது, எக்குலத்தோறும் ஏற்றி புகழ்வது எங்கள் பெருமையடா. எம் முக்குலத்தோருக்கே உலகில் உவமை காண்பது அருமையடா என்று மண்ணின் மைந்தன் கவியரசு கண்ணதாசன் சிவகங்கை சீமை திரைப்படத்தில் எழுதிய பாடல் வரிகள் இவை. இதை பற்றிய ஒருவர் அவரிடம், முக்குளம் என்பது சாதியை குறிப்பதல்லவா என்று கேட்டதற்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பதில், முக்குளம் என்பது சாதியல்ல, கள்ளப்படை, மரப்படை, அகப்படை ஆகிய மூன்று படைகளை குறிக்கும். பகைவரின் பாசறைக்குள் ஊடுருவி உளவறிந்து வருவது கள்ளப்படை, நேர் சென்று போர் புரிவது மரப்படை, கோட்டையை காப்பது அகப்படை. இம்முப்படைகளே கள்ளர், மறவர், அகம்பிடியார் என்ற முக்குளமாக மாறின. தலைமறைந்து செல்வதை கள்ளத்தனம் என்றும், துணிந்து நிற்பதை மரத்தனம் என்றும் அழைப்பதை அறிவீர்கள். இவை பின்னால் வந்த வழக்குகள். உளவறியும் கடினமான வேலையை செய்ததால்தான் கள்ளப்படை குழுவினரை அம்பலக்காரர்கள் என்று மரியாதையோடு அழைக்கிறது மறவர் நாடு. நன்றி. மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.